ஓம் சரவண பவ முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று திருநெல்வேலி மாவட்டம் ஆய் உடியில் அருளும் ஹரி ராம சுப்பிரமணியரை தரிசிக்க செல்வோம் ஸ்தல வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் இப்பகுதிக்கு அருகில் உள்ள மல்லிக் குளத்தை தூர் வாரிய போது முருகன் சிலை ஒன்று கிடைத்தது அச்சிலையை ஒரு பக்தர் எடுத்து கொண்டு வந்து தன் வீட்டு ஆட்டுத் தொழுவத்தில் பூஜிக்க ஆரம்பித்தார் அவர் கனவில் தோன்றிய முருகன் தன்னை அரசு மற்றும் வேம்பு இணைந்து வளர்ந்திருக்கும் இடத்தில் பிரதிஷ்டிக்க உத்தரவிட அவர் இடம் தெரியவில்லை என கூற அவரது தொழுவத்து செம்மறி ஆடு சென்று நிற்கும் இடமே தனக்கு உகந்த இடம் என கூறி மறைந்தார் அதன்படி முருகனுக்கு உகந்த இடத்தில் கோவில் அமைந்துள்ளது ஸ்தலச்சிறப்பு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஸ்தலம் சிவன் சக்தி சூரியன் விஷ்ணு கணபதி ஆகிய பஞ்ச தேவர்கள் குடியிருக்கும் முறையே அரசு வேம்பு மாவிளக்கு மாதுளை கருவேப்பிலை எனும் பஞ்ச விர்சங்கள் இத்தலத்தில் உள்ளன சித்திரை மாத பிறப்பு முதல் சில தினங்களுக்கு உதய சூரியனது கதிர்கள் மூலவர் மீது விழுவது சிறப்பான ஒன்றாகும் முற்காலத்தில் இக்கோவிலுக்கு ராமர் வந்து சென்றதாய் ஐதீகம் உள்ளது சைவ வைணவ ஒற்றுமையால் இங்குள்ள பாலசுப்பிரமணியர் ஹரி ராமசுப்பிரமணியர் என அழைக்கப்படுகிறார் இங்குள்ள நதியான அனுமன் நதி கடும் ஓடையிலும் பற்றுவதில்லை இங்கு வந்து பாலசுப்பிரமணியரை வணங்கி வேண்டிய செயல் நிறைவேறியவர்கள் பாயசத்தை நைவேத்தியமாக படைத்து அதனை அனுமன் நதி கரையில் உள்ள படியில் ஊற்றி சிறுவர்களுக்கு கொடுக்கின்றனர் இதனை படி பாயசம் என்பர் சிறுவர்கள் வடிவில் சுவாமியே பாயசத்தை பருகுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருவிழாக்கள் கந்தசஷ்டி சித்திரை பிறப்பு வைகாசி விசாகம் புரட்டாசி சிறப்பு அபிஷேகம் தை மாத பரிவேட்டை தைப்பூசம் மற்றும் திரு கார்த்திகை முதலியன பிரார்த்தனைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வி கேள்வி ஞானம் சங்கீதத்தில் சிறக்க நோய்கள் துன்பங்கள் நீங்கிட ஆயுள் பலம் பெருக மக்கள் இங்கு வந்து வேண்டிக் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அமைவிடம் திருநெல்வேலி தென்காசியில் இருந்து ஆய்குடிக்கு பேருந்து வசதி உள்ளது பேருந்து நிறுத்தத்துக்கு அருகிலேயே கோவில் அமைந்துள்ளது ஆயக்குடி பாலசுப்பிரமணியரை வணங்கி அகிலத்தில் நமக்கு தேவையான அனைத்தும் பெறுவோம் கந்தனுக்கு அரோகரா வணக்கம்